இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் யூஎஃப்எக்ஸ் மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக யூஎஃப்எக்ஸ் மொபைல், உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். யூஎஃப்எக்ஸ் மொபைல், மேக் யூ மூவ். For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles, make your move. வணக்கம். புதுவையை பசுமையாக்க மரக்கன்றுகள் நட விரும்பும் தன்னார்வலர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் ஏஜேகே நிறுவனத்தை தொடர்பு கொண்டால் நிகழ்ச்சிகளை படமெடுத்து ஊடகத்தில் ஒளிபரப்பு செய்வோம் என்று முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் கூறுகையில், புதுவையை தாக்கிய தானே புயலால் இங்குள்ள 80% மேற்பட்ட மரங்கள் வேரோடு சாய்ந்தும் கிளைகள் முறிந்தும் சேதமடைந்தது. இதனால் புதுவையே பொலிவிழந்து உள்ளது. புதுவையை மீண்டும் பசுமையாக்க மரக்கன்றுகளை நட்டு மரங்களை வளர்ப்பது நமது கடமையாகும். எனவே புதுவையின் பேரழகை மீண்டும் கொண்டுவர விரும்பும் தன்னார்வலர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களை ஊக்குவிக்கும் வகையில் ஏஜேகே நிறுவனம் மரம் நடும் விழாவினை படமெடுத்து ஊடகங்களில் ஒளிபரப்பு செய்து பெருமைப்படுத்த திட்டமிட்டுள்ளது. எனவே தன்னார்வலர்கள், தொண்டு நிறுவனங்கள் மரம் நடும் விழாவின் போது 9894274058 என்ற எண்ணிலோ அல்லது 9790508945 என்ற எண்ணிலோ அல்லது 9790508948 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்தால் மரம் நடும் நிகழ்ச்சியை படமெடுத்து ஊடகத்தில் ஒளிபரப்பி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் என்று அவர் கூறியுள்ளார். புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில செயலாளர் அனந்தராமன் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில செயலாளர் திரு அனந்தராமன் கூறுகையில், தானே புயலால் விவசாய நிலங்கள் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மீனவ மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். இந்நிலையில் முதல்வர் அறிவித்த நிவாரணத் தொகை விவசாய விளைபொருட்களுக்கும் விவசாயத்திற்கும் போதுமானதாக இல்லை. எனவே அறிவிக்கப்பட்ட நிவாரணத் தொகையை முதலமைச்சர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் மற்றும் வேலையில்லாமல் இருக்கும் விவசாய கட்டிட தொழிலாளர்களுக்கு இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என கூறிய அவர், தொடர்ந்து பாதிக்கப்பட்ட நெற்பயிருக்கு ஹெக்டேருக்கு 40,000 ரூபாயும், முந்திரி மணிலா தானியத்திற்கு 25,000 ரூபாயும், வாழைக்கு 50,000 ரூபாயும், காய்கறி பூக்களுக்கு 30,000 ரூபாயும், பழங்களுக்கு 40,000 ரூபாயும், மரவள்ளிக்கு 20,000 ரூபாயும், சவுக்கிற்கு 35,000 ரூபாயும், தென்னை மரம் ஒன்றிற்கு 2,500 ரூபாயும் என நிவாரணம் வழங்க வேண்டும். அதேபோன்று பசு, எருமை, கன்று ஆகியவற்றிற்கு 25,000 ரூபாயும், கோழி பண்ணைக்கு 100,000 ரூபாயும், காடை பண்ணைக்கு 50,000 ரூபாயும், சேதமடைந்த வீடுகளுக்கு 30,000 ரூபாயும், பகுதி சேதமடைந்த வீட்டிற்கு 15,000 ரூபாய் என வழங்க வேண்டும். மேலும் விவசாயிகள் வங்கியில் வாங்கிய கடன், நகைக்கடன், பயிர்க்கடன் உள்பட அனைத்து கடன்களையும் ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். கள்ள நோட்டை புழக்கத்தில் விட மூளையாக செயல்பட்ட ஏஜென்டை போலீசார் நெருங்கிவிட்டதாகவும் இதில் சர்வதேச சதி உள்ளதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. புதுவையில் கள்ள நோட்டை புழக்கத்தில் விட்டதாக சென்னையில் கைதான அப்துல் ரஹீமை புதுவைக்கு அழைத்து வந்து நீதிமன்ற உத்தரவுப்படி 3 நாள் காவலில் எடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் கள்ள நோட்டை தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட காகிதமும் இந்திய ரிசர்வ் வங்கி பயன்படுத்திய காகிதமும் ஒரே தரத்தில் இருப்பது தெரிய வந்துள்ளது. எனவே இந்த விவகாரத்தில் சர்வதேச சதி இருப்பதற்கான ஆதாரம் போலீசாருக்கு கிடைத்துள்ளது. மேலும் கள்ள நோட்டு இந்தியாவில் அச்சடிக்கப்படவில்லை என்பதும் உறுதியாகியுள்ளது. முக்கிய திருப்பமாக கள்ள நோட்டை புழக்கத்தில் விட மூளையாக செயல்பட்ட ஏஜென்ட்டை போலீசார் நெருங்கியுள்ளனர். ஜெரே 7 சொல்யூஷன் சார்பில் நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அமைச்சர் பன்னீர்செல்வம் பரிசு வழங்கி பாராட்டினார். மாணவர்களின் திறனை வெளிப்படுத்தும் வகையில் ஜேரே 7 சொல்யூஷன் சார்பில் ஓவியம் வரைதல், வண்ணம் தீட்டுதல், கைவினைப் பொருள் தயாரித்தல் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அமைச்சர் பன்னீர்செல்வம் பரிசு வழங்கி பாராட்டினார். மாணவர்களுக்கு மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டன.
விழாவில் மேலாண் இயக்குநர் ஜஸ்டின், இயக்குநர்கள் அந்தோனி பீட்டர், கிறிஸ்டோபர் ஜான்சன் ஆகியோர் உள்பட பலர் கலந்து கொண்டனர். போட்டியின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமாருக்கு விழாவில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. பருவநிலை மாற்றம் காரணமாக குளிர்காலமே முடிவடையாத நிலையில் கோடை காலத்தில் வரக்கூடிய தர்பூசணி தற்போதே விற்பனைக்கு வந்துவிட்டது. கோடை காலத்தில் வெயிலின் தாக்கத்தை தாங்க முடியாத மக்கள் குளிர்ச்சியான பொருட்களான இளநீர், நுங்கு, வெள்ளரிப்பழம், தர்பூசணி போன்றவற்றை உண்டு தங்களது தாகத்தை தணித்து மகிழ்வர். இதனால் கோடை காலத்தில் இவற்றின் விற்பனை அமோகமாக இருக்கும். ஆனால் பருவநிலை மாற்றம் காரணமாக குளிர்காலமே முடிவடையாத நிலையில் தர்பூசணியின் விளைச்சல் தற்போது அமோகமாக உள்ளதால் அவை விற்பனைக்கு வந்துள்ளது. இதனால் முக்கிய வீதிகளின் சாலையோரங்களில் தர்பூசணி கடைகள் முளைத்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனை பொதுமக்களும் ஆர்வமுடன் வாங்கி உண்கின்றனர். புதுவை நாம் தமிழர் கட்சி சார்பில் உலக தமிழுக்காக இன்னுயிர் நீத்த வீரத்தமிழர் முத்துக்குமாருக்கு வீர வணக்கத்துடன் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுவை பெரியார் சிலை அருகே உலக தமிழ்காக்கு இன்னுயிர் ஈந்த முத்துக்குமாரின் நினைவு நாளை முன்னிட்டு வீர வணக்கம் மற்றும் மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் நாகராஜன், விக்ரம், அரிச்சந்திரன், செந்தில் உள்ளிட்ட பலர் திரளாக கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முத்துக்குமாரின் திருவுருவ படத்திற்கு வீர வணக்கம் இட்டு மலர் தூவி மலரஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து தமிழின் பெருமை பற்றியும் முத்துக்குமாரின் தியாகம் பற்றியும் எடுத்துரைத்து விளக்க உரையாற்றினார்கள். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் செய்திருந்தனர். புதுவையில் கள்ளநோட்டு கும்பல் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டதால் ஏடிஎம்களில் பணம் எடுக்க மக்கள் தயக்கம் காட்டுகின்றனர். புதுவையில் கள்ளநோட்டு கும்பல் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டதாலும் கள்ளநோட்டு புழக்கத்தில் விடப்பட்டுள்ளதாலும் மக்கள் 1000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளை கண்டாலே அச்சப்படுகின்றனர். குறிப்பாக அரசு மற்றும் தனியார் வங்கிகள், வர்த்தக நிறுவனங்களில் 1000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளை 2-3 முறை இயந்திரத்தில் சோதித்த பின்னரே ஏற்றுக்கொள்கின்றனர். மேலும் ஏடிஎம் மையங்களில் பணம் எடுக்க மக்கள் தயக்கம் காட்டி வருகின்றனர். எனவே பழைய முறைப்படி வங்கிகளுக்கு நேரில் சென்று பணம் எடுக்க துவங்கியுள்ளனர். இதுமட்டுமின்றி பெரிய வர்த்தக நிறுவனம் முதல் சிறிய மளிகை கடை வரையிலும் அரசு வரி செலுத்தும் இடங்களிலும் பெட்ரோல் பங்குகளிலும் 1000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளை வாங்கவே மறுக்கின்றனர். கள்ளநோட்டு கும்பல் பிடிபட்டாலும் புழக்கத்தில் விடப்பட்டுள்ள கள்ளநோட்டுகளால் தாங்கள் பலியாகிவிடக் கூடாது என அனைவரும் அச்சப்படுகின்றனர். அரசு பணியில் இருந்து நீக்கப்பட்ட 4000-க்கும் மேற்பட்ட பணியாளர்களை உடனடியாக பணியமர்த்தி அவர்களது வாழ்வில் ஒளி ஏற்றி மக்கள் முதலமைச்சர் என்ற பெயரினை நிலைநாட்ட வேண்டும் என்று முதல்வர் திரு ரங்கசாமிக்கு உழவர்கரை திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி செயலாளர் திரு IG வீரராகு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக உழவர்கரை தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி செயலாளர் திரு IG வீரராகு முதல்வர் திரு ரங்கசாமிக்கு விடுத்துள்ள வேண்டுகோளில், புதுவையில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியின் போது 2010 முதல் பாசிக், பாப்ஸ்கோ, கால்நடைத்துறை, ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி, மத்திய சமையல் கூடம், கூட்டுறவு வங்கி, பாரதியார் பல்கலைக்கூடம், ஆதி திராவிடர் நலத்துறை ஆகியவற்றில் பணிபுரிந்த 4000-க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு பணிநீக்கம் செய்யப்பட்டனர். இதனால் அவர்களது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டு மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். தற்போது உள்ள சூழலில் அவர்களை மீண்டும் பணியமர்த்தி அவர்களது வாழ்வில் ஒளியேற்றி மக்கள் முதல்வர் என்ற பெயரினை நிலைநாட்ட முதலமைச்சர் திரு ரங்கசாமி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாகவும், வாழும் காமராஜர் என்ற பெயருக்கு சொந்தக்காரரான முதலமைச்சர் திரு ரங்கசாமி அரசு பணியில் இருந்து நீக்கப்பட்ட 4000-க்கும் மேற்பட்டோரை மீண்டும் பணியில் அமர்த்துவார் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் மீண்டும் வேண்டுகோள் விடுப்பதாக உழவர்கரை தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி செயலாளர் திரு IG வீரராகு கூறியுள்ளார். புதுவையில் தானே புயலால் சேதமடைந்த போக்குவரத்து சிக்னல் விளக்குகளை சரி செய்து விபத்துகளை தவிர்க்க வேண்டும் என்று பொதுமக்கள் விரும்புகின்றனர். புதுவையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 30 தானே புயல் கோர தாண்டவமாடியது. இதனால் புதுவையில் பல்வேறு பகுதியில் உள்ள போக்குவரத்து சிக்னல் விளக்குகள் சாய்ந்து சேதமானது. இதனால் பல்வேறு முக்கிய பகுதிகளில் போக்குவரத்து சிக்னல் இல்லாமல் போக்குவரத்து போலீசார் போக்குவரத்தினை சரி செய்தனர். ஆனால் ஒரு சில இடங்களில், குறிப்பாக வெங்கடசுப்ப ரெட்டியார் சிலை சிக்னல், அண்ணா சிலை சிக்னல் உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து சிக்னல் இல்லாமல் 4 பகுதியில் இருந்து வரும் வாகனங்கள் முந்தி செல்ல முற்படும் போது விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மேலும் குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே அங்கு போக்குவரத்து போலீசார் பணியில் இருந்து போக்குவரத்தினை சரி செய்வதால் சிறிய சிறிய விபத்துகள், அதாவது வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்று மோதிக்கொள்ளும் நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இதுவரை பெரிய விபத்துகள் எதுவும் ஏற்படவில்லை என்றாலும் போக்குவரத்து சிக்னல் விளக்குகளை போர்க்கால அடிப்படையில் அங்கு அமைப்பதே சாலச் சிறந்ததாகும்.
எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து பொதுமக்களின் அச்சத்தினை போக்க வேண்டும் என்பதே மக்களின் விருப்பம். புதுவை மாநிலம் கீழூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். புதுவை மாநிலம் வெள்ளையனூர் கொம்யூன் கீழூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் மற்றும் ஸ்ரீ நூதன காளியம்மன் ஸ்ரீ பூரண புஷ்பகல சமேத ஸ்ரீ ஐயனாரப்பன் ஸ்ரீ கெங்கையம்மன் ஸ்ரீ சிந்தாமணியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. 400 ஆண்டுகள் பழமைமிக்க சக்தி வாய்ந்த இக்கோயிலின் மகா கும்பாபிஷேக விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி, மங்களம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான திரு தேனி ஜெயக்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு ஆலயம் சார்பில் பரிவட்டம் கட்டி மரியாதை செய்யப்பட்டது. விழாவில் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அருணாச்சலம் உள்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கீழூர் கிராம மக்கள் ஆலய நிர்வாக குழுவினர் செய்திருந்தனர். புதுவை முத்தியால்பேட்டை பெருமாள்பேட்டை வீதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் முத்தியால்பேட்டை பெருமாள்பேட்டை வீதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு பால விநாயகர், அருள்மிகு பாலமுருகன், அருள்மிகு ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா கடந்த 23ஆம் தேதி துவங்கியது. இதனை முன்னிட்டு விக்னேஸ்வர பூஜை, கோபூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முதல் கால பூஜை, இரண்டாம் மற்றும் மூன்றாம் கால பூஜைகள் நடைபெற்றது. இந்நிலையில் இன்று காலை 4ஆம் கால பூஜை மற்றும் 5ஆம் கால பூஜைகள் நடத்தப்பட்டு ஆலய அனைத்து விமானங்களுக்கும் காலை 9 மணிக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 9:15 மணிக்கு மூலவருக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விழாவினை முன்னிட்டு சிறப்பு தீபாராதனை, சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.